அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிட சார்ந்த சித்தாந்தங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பதிவிட்டுக்கிட்டு வர்றோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்த்து இப்படி ஒரு ஜோதிடர் இருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி நேரில் வந்து பொருட்செலவு செய்துட்டு வராமல் தொலைபேசி மூலமாகவே எங்களிடம் ஜாதகம் பார்க்கலாம் அதே மாதிரியே குறைந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம் உங்களுக்கான நேரத்தில் நாங்கள் பலன் சொல்ல தயாராக இருக்கிறோம் அதே மாதிரியே நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நிறையா பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் யாருக்கு இரண்டாவது திருமணம் அமையும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்கண ஜாதகம் இது யார் ஜாதகமும் அல்ல ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் இது ஒரு கடகலக்கணத்துக்கு ஏழு கூடவரை எட்டு கூடவர் சனி கடகலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியே எட்டாம் அதிபதி சனி பொதுவாக கடகலக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கும் மகரலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மன வாழ்க்கை சரியாக அமைவது இல்லை ஸோ ஒரு கடகலக்கணத்துக்கு ஏழு குடைவரே எட்டு ஆகி சனி ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னா ஸோ இது எந்த ஜாதகம் இல்லை பொதுவாக பேசுகிறோம் சனி கெட்டு போயிட்டாருன்னா ஏழுங்கிறது திருமணம் எட்டுங்கிறது தடை வழக்கு அவமானம் அப்போ அந்த சனி கெட்டு போயிட்டாருன்னா சனி நீச்சமானாலோ இல்லை சனி திதிசூனியமோ சனி பாதகத்திலேயோ சனி நீசத்திலேயோ இல்லை சனி வந்து வக்ரகதியாகவோ சனி ராகியதோட சேர்க்கையோ அந்த மாதிரி இருந்தா ஒன்பதாம் அதிபதியை பார்க்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரெண்டாவது திருமணம் ஒன்பதாம் அதிபதி இப்படி வலுத்து இருந்தா உச்சம் பெற்று இருந்தால் முதல் திருமணம் அவங்களுக்கு டேமேஜ் இரண்டாவது திருமணம் தான் சக்சஸ் ஆகிறது ஏழாம் அதிபதி பலம் குறைந்து ஏழாம் அதிபதி பலம் குறைந்து ஒன்பதாம் அதிபதி வலுத்தால் இரண்டாவது திரு திருமணத்திற்கு தயாரானவர்கள் ஸோ பொருத்தம் போ பார்க்கும் பொழுது ஏழு கூடவர் எப்படி இருக்காருன்னு முதல்ல பார்த்துடணும் தான் அவங்களுக்கு திருமணத்துக்கான பொருத்தத்துக்கு இணைக்கணும் வரக்கூடிய இணை சரியான்னு பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி வளர்த்துட்டா ஸோ நான் ஜல்லி வச்சிட்றது பொதுவாக நான் யாருக்கும் பொருத்தம் பார்க்கறது இல்லை ஏன்னா அது இறைவனுடைய பிராப்தம் நம்ம ஆயிரம் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும் அந்த பொண்ணோ பையனோ கடைசியில் பிடிக்கலைன்னா மாறிடுது ஸோ அவங்களுக்கு கிரகம் என்ன ஆல்ரெடி இறைவன் டியூன் பண்ணி வச்சுருக்காரோ ஆல்ரெடி ஃபிக்சடு இது இங்கே எதையுமே மாற்ற இயலாது எதையுமே மாற்ற முடியாது சில விஷயங்களுக்கு தான் பரிகாரம் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் வேலை செய்யாது எல்லா விஷயத்துக்கும் வேலை செஞ்சிடாது அப்படி எல்லா விஷயத்துக்கும் வேலை செய்ய வச்சுட்டா நம்ம இறைவனாக இருக்கணும் ஸோ சில விஷயங்களுக்கு பரிகாரம் சொல்யூஷன் வேலை செய்யும் அவங்க இதில் மாற்று கிரகங்கள் ஏதாவது இருக்கா ஒரு பாவகம் பலம் இழந்தால் அதற்கு எதிர்பாவகம் பலமாக இருந்தால் தான் பரிகாரம் வேலை செய்யும் ஒரு பாவகம் பலம் இழந்து அதற்கு எதிர்பாவகம்தான் நிவர்த்தி அதுவும் பலமாக இருந்தா ஒரு பாவகம் பலம் இழந்து எதிர்பாவகம் பலமானால் இவருக்கு பரிகாரம் உண்டு பரிகாரம் ஜெயிக்கலாம் இல்லைனா கஷ்டம் ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த கடகலக்கணத்திற்கு ஏழு எட்டுக்கூடிய கெட்டு ஒன்பதாம் அதிபதி குரு வளர்த்ததால் இரண்டாவது திருமணம்தான் அவங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஸோ இவர்கள் இரு திருமணம் செய்யக்கூடிய ஜாதகர்கள் ஸோ இதை மாற்றம் பண்ண முடியாது இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ ஒரு பாவகம் கெட்டு அதற்கு அடுத்த உபஜயஸ்தானாதிபதி வளர்த்து விட்டால் அந்த முதல் நடந்த சம்பவம் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது நடந்த நடக்கக்கூடிய சம்பவம் சக்ஸஸ் ஆகிறது ஸோ இதுதான் இரண்டாவது திருமணத்துக்கான உதாரண ஜாதகம் நம்ம இதை பார்க்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் கூட இந்த விஷயம் தெரியாத நிறைய எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் தெரியும் புதிதாக வந்தவங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்